ஹாய், பாவாஸ் குக்கிங் ரெசிபீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா சோயா ஜாங் ஃப்ரை. இதை வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க, சோயா ஜாங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இன்க்ரீடியன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதை எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து பாயில் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது அதில் வந்து சோயா சங்கை வந்து அதில் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சிட்டு அதை ஆறினதுக்கப்புறமா அதை வந்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா இருக்க பொழிஞ்சு அதை வந்து ஒரு பிளேட்லேருந்து வச்சுருங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து புழிஞ்சு ஒரு பிளேட்லேருந்து வச்சுருங்க. இந்த மாதிரி பரப்பி வச்சுருங்க. இந்த சோயா சங்க்லேயே 2 இது இருக்குது. நல்லா வந்து ஹார்டாக இருக்கிறது தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கடையில் வந்து கேட்டு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. மற்ற இது வந்து கொல கொல இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ ஹார்டாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோன்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். பேனில் வந்து ஆயில் ஊற்றி அதை வந்து ஹீட் பண்ணுங்கள். அது ஹீட் ஆனதுக்கப்புறம் சோயா சங்கை, கட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்கை வந்து அதில் போட்டு அதை வந்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து மிளகா பொடியும் சிக்கன் பொடியும் வந்து அதில் போட்டுட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேவையான உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து சோயா சங்க வந்து ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கும், அதனால் வந்து இடையில வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து இதை வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் பொறுமையாக தான் அந்த நீங்கள் வந்து வறுத்தாகணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துருங்க. அது வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சோயா சங் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சோயா சங் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் என்னதுன்னா பருப்பு சாதம், சாம்பார் சாதம், கீரை குழம்பு, அப்புறம் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. அண்ட் தி நெக்ஸ்ட் ரெசிபி இஸ்